பச்சையப்பன் அறக்கட்டளையினுடைய இடைக்கால நிர்வாகியாக செயல்படும் திரு பி சண்முகம் அவர்கள் நீதிமன்ற ஆணையை அவமதித்தும் தமிழ்நாடு தனியார் கல்லூரி ஒழுங்காற்று சட்ட விதிகளை மதிக்காமலும் செயல்பட்டு வருகிறார். இவர் தேர்தலை நடத்துவதற்கு மட்டுமே நியமிக்கப்பட்டவர். தேர்தலை நடத்தாமல் காலம் தள்ளி சூழ்ச்சி செய்து அதனுடைய தலைவராகவும் மாறிவிட்டார். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், 152 பேராசிரியர்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து 105 பேராசிரியர்களை பணி நியமன ஆணையை ரத்து செய்துள்ளார். அதை திரும்ப பெற வேண்டும். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு கொடுத்துள்ள நீதிமன்ற ஆணையை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அவரை பணியில் உடனடியாக அமர்த்த வேண்டும். பேராசிரியர் எல்சி திருமலை அவர்களை உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும். சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு முதல்வராக நியமிக்கப்பட்ட திரு முருகக்கூத்தனை பணியிலிருந்து நீக்கி உச்சநீதிமன்றம் கூறியது போல் அந்த ஸ்டேட்டஸ்கோ ஆணை அமுல்படுத்தி பணியில் மூத்த பேராசிரியரை பொறுப்பு முதல்வராக நியமிக்க வேண்டும். சென்னை செல்லம்மாள் மகளிர் கல்லூரிக்கும் காஞ்சிபுரம் மகளிர் கல்லூரிக்கும் ஒரே நபரை பொறுப்பு முதல்வராக போட்டதை திரும்ப பெற்று அந்தந்த கல்லூரியில் உள்ள பணியில் மூத்த பேராசிரியரை முதல்வர் பொறுப்புக்கு நியமிக்க வேண்டும். மேலும் ஆசிரியர் மாணவர்களுக்கு கல்லூரியில் அறக்கட்டளையினுடைய நிதியை முறையாக பயன்படுத்தி வழக்குகளுக்கு இவர் தன்னிச்சையாக எடுத்து செயல்படுவது, அதிகாரமற்ற முறையில் இருக்கக்கூடிய நபர் செயல்படுத்துவது, அதுவே ஒரு ஊழலாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இதையெல்லாம் மையப்படுத்தி தமிழக அரசு 6 கல்லூரிகளையும் தன்னகத்தை எடுத்து ஒரு தனி அலுவலரை கல்லூரி நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு உடனடியாக நியமிக்க வேண்டும். இதில் அவர்கள் நியமிப்பதற்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது. காரணம், 6/12/2019 அன்று சென்னை உயர்நீதிமன்றமே ஏன் கல்லூரிகளை நிர்வகிப்பதற்கு தனி அலுவலரை நியமிக்கக்கூடாது, ஆகவே தமிழக அரசு உடனடியாக அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று கூறியுள்ளது. இதுதான் முக்கியமான மிகவும் ஷார்ப்பான கோரிக்கைகளாகும். என்னுடைய பெயர் என் பசுபதி, பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர். வழி போராட்டமாக தான் நடத்தணும், அதுவும் பல அடக்குமுறைகளுக்கு இடைப்பட்டு. ஆனால் அதை கூட நீதிமன்றம் சென்று போராட்டத்தை இவர்கள் நடத்தக்கூடாது, எல்லோருக்கும் இடையூறாக இருக்கிறார்கள் கொச்சைப்படுத்தி, அதையும் தேர்வெல்லாம் முடிஞ்சு நீங்கள் நல்ல தேர்வு நடத்தி ரிசல்ட் கொடுத்துருக்கீங்கன்னு கல்லூரி முதல்வர் பாராட்டு கொடுக்குறார். நீதிமன்றத்திற்கு சென்று தேர்வு நடக்கிறது, இது இடையூறாக இருக்கிறது. அதனால் போலீஸ் வந்து அவங்கள தடுத்து கல்லூரி வளாகத்திற்குள் போராட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையையும் வாங்கி உள்ளார் என்பதையும் போராட்டத்தை ஒடுக்குகிறார். காரணம், இப்போ இவரை பற்றி நிறைய வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுதுங்கிற ஒரு அச்சம். இது வரைக்கும் அவர் சங்கங்களை மதித்தது கிடையாது, எதையும் மதித்தது கிடையாது, பொய்ய சொல்கிறாரு. ஆசிரியர்களை வந்து இந்த குண்டாஸ் மாதிரி எங்களையெல்லாம் நினச்சி காவல்துறைகிட்ட போய் அடிதடிக்கு கத்தி கம்பு ஆயுதங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி எஃப்ஐஆரை போட்டு ஒரு 46 பேரை ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காருங்க சார். ஆமாம், கூண்டுக்கு ஏற்றி இறக்கியிருக்காரு பெண்கள், அதில் பெண் ஆசிரியர் பல பேர் உள்ளார். அதையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும்.